So இப்ப நம்ம பார்க்கிறது part number 222 ல exercise 9.4 ல 5th question general maths வந்து பார்த்துக்கலாம். Here you see limit x tends to infinity 1 plus k by x whole power x equal to e power k. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஈவன் ஃபர்ஸ்ட் சம்மு கூட இந்த சம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம்மு நம்ம வேற மாதிரி செஞ்சோம், இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போ இது வந்து நம்ம வீணும் ஏ பவர் எம் இருக்கு, ஏ பவர் எம் ஏ பவர் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு ஏ பவர் இன்ட்டு ஏ பவர் என். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம செஞ்சு போகிறோம். ஸோ இது மீன்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 3 by x whole power 2 இங்க நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்றதுக்கு முதல்ல இது வந்து 1/x ஃபார்ம்ல இருக்கு. We know as x tends to infinity, as x tends to infinity 1/x tends to 0. இது நமக்கு வந்து ஓவர் டைம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. சோ தட் இங்க 1/x அப்ப இங்கே நமக்கு 1/x ஃபார்ம் வரப்ப this also it can change 1/x
இங்க மேல என்ன இருக்கு sin பீட்டா எக்ஸ், இங்கே எப்படியா மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை பீட்டா எக்ஸ். அப்போ இந்த இதுல என்ன பண்ணிக்கலாம், லிமிட் x டென்ஸ் டு 0 sin ஆல்பா எக்ஸ் பை ஆல்பா எக்ஸ் இது தனியாக எழுதிக்கலாம். இந்த லிமிட் நம்ம இங்கேயும் கொண்டு போகலாம். அது மாதிரி இந்த ஆல்பா பை பீட்டாவை வெளியில் எடுத்துடலாம். ஆல்பா பை பீட்டா எக்ஸ் இங்கு 1 பை இந்த லிமிட் எழுதி நம்ம கொண்டு போயிக்கலாம். இங்கே 1 பை லிமிட் x டென்ஸ் டு 0 sin பீட்டா எக்ஸ் பை பீட்டா எக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மே திங்க் தட் இங்க எப்படி ஆல்பா எக்ஸ் பை பீட்டா எக்ஸ் இருக்கும், இது ஆல்பா எக்ஸ் இருக்கு, இது வந்து பை 1 எழுதி ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஏ பை பி பை சி பை டி இந்த ஃபார்ம் வச்சுட்டு எழுதணும்னா ஏ பை பி இன்ட்டு டி பை சி திஸ் இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி புரியும். இப்போ இங்கே எக்ஸ் எடுத்து கேன்சல் ஆகிடும். இந்த ஆல்பா பை பீட்டா ஹோலாக வெளியிட்டு இடத்துல என்ன மாற்றிக்கிறோம். இப்போ லிமிட் யூ ப்ளீஸ் ரிமெம்பர் இங்கே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இங்கே என்ன இருக்கோ இது மூணும் சேமாக இருக்கும் இல்லையா. பட் இங்கே ஆல்பா எக்ஸ்னு எடுத்துருக்கோம், நம்ம இதையும் ஆல்பா எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஐ டோல்ட் யூ எக்ஸ் டு 0னா அது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் நமக்கு 0 வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆல்பா எக்ஸ் டென்ஸ் இங்கே கூட நம்ம மாற்றிக்கலாம். இடத்துல ஆல்பா எக்ஸ்னு மாற்றிட்டோம், இதை வந்து பீட்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோ. இந்த மூணும் சேமாக இருக்காங்க, ரவுண்ட் பண்ணி பார்த்துக்க, டென்ஸில் ரவுண்ட் பண்ணி பார்த்துக்க. டீச்சர் சொல்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வந்து இது ஈஸி பாதிக்கும். இந்த மாதிரி டென்ஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதோட ஹோல் ஆன்சர் என்ன, இது டோட்டலாக இது வந்து 1, தென் ஹியர் இது கம்ப்ளீட்டாக ஈக்குவல் டு 1. ஸோ 1 பை 1, ஸோ இது இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை பீட்டா. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதனுடைய அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.